Hello students, this is the answer explanation video of online practice at 8 and now let us begin. First question with reference to Jal Jeevan mission, consider the following statements. Its main aim is to ensure every rural household has functional tap connection by 2024. So this statement is correct. Then second statement, it is a central sector scheme fully funded by the central government. No, this is wrong so it's a centrally sponsored scheme not the central sector scheme what is the difference between central sector scheme and centrally sponsored scheme in central sector scheme the full contribution will be from the central government and in centrally sponsored scheme there will be fund sharing between center and state so the fund sharing pattern for this jal jeevan mission is like this so it's 90 is to 10 for himalayan and other states it's 50 50 for other states

இப்போ இவங்க எல்லாரையும் இவங்க எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறது எப்படி அப்படிங்கும்போது சென்டர் ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு டைரக்ஷனை இஷ்யூ பண்ணியிருந்தது ஸ்டேட்ஸுக்கு ஸோ அது என்ன அப்படின்னா சரி நீங்கள் இந்த லாக்டவுனால் ஆகி வந்தவங்களை ரிவர்ஸ் மைக்ரேட் ஆகி வந்த லேபரஸை இந்த ஜல் ஜீவன் மிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துங்க லேபரஸாக யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு டைரக்ஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இஷ்யூ பண்ணிடுது ஸோ தேட்ஸ் வை திஸ் ஜல் ஜீவன் மிஷன் இஸ் இன் நியூஸ் ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இன் இண்டியா consumer price index is published by so this is a very important index consumer price index it's published by national statistics office that is nso so what is this uh, consumer price index so consumer price index it basically measures the average change in the prices paid by consumers for a particular basket of goods and services over a period of time so you don't know important index especially சாதாரண மக்கள் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஸோ அவங்க வாங்கக்கூடிய உணவு அப்புறம் வந்து உடை அப்புறம் அவங்களுக்கான அந்த ஹவுசிங் ரிலேட்டடாக ஸோ இந்த மாதிரி அவங்க சாதாரண ஒரு சாதாரண மக்களுக்கான அன்றாட தேவைகளுக்கு அவங்க எப்படி பே பண்ணுறாங்க ஸோ அது அந்த குட்ஸுக்கு விலை அந்த சர்வீசஸுக்கு விலை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறத இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஓகே ஸோ திஸ் ஸ்டேட் இண்டெக்ஸ் இஸ் பப்ளிஷ்டு பை நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸ் ஸோ இதுக்கு பேஸ் இயர் என்ன அப்படின்னா

decide the prices for clothing right then you know bedding and footwear right then housing and then other miscellaneous spendings so ivlo vishayathukkum sadharana எப்படி ஸ்பென்ட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு அந்த விலைகள் வந்து எப்படி இருக்குது அந்த ப்ரைஸஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறது அந்த கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸுக்கு யூனோ பேசிக்கான எய்ம் ஸோ அப்போ இது ஏன் இப்போ நியூஸில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் இஸ் இன்க்ரீஸிங் ஓகே ஸோ த ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ஸோ பணவீக்கம் வந்து இந்தியாவில் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜாக இருக்குது ஸோ அஸ் பர் ரீசன்ட் டேட்டா ஜூனில் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜாக இருக்குது ஸோ ஆர்பிஐக்கு டார்கெட் என்ன அப்படின்னா சிக்ஸ் பர்சன்டேஜில் வைக் வச்சிருக்கிறதா ரைட் சிக்ஸ் பர்சன்டேஜுக்கு உள்ளாடி இந்த ரீட்டெயில் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறது ஆர்பிஐனுடைய டார்கெட் பட் திஸ் டைம் இட்ஸ் இன்க்ரீஸ்ட் ஜூனில் வந்து இந்த லாக்டவுன் அதுக்கு இம்பாக்ட்னால் ஏற்கனவே நம்ம ரிசஷனில் இருந்த ஒரு எக்கானமி ஸோ இந்த லாக்டவுனுக்கு இம்பாக்டும் சேரும் போது ஸோ அது வந்து இந்த ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த இன் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆனதுனால இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி நம்ம இப்போ வந்து டிமாண்ட் இஸ் டிக்ரீஸ்ட் ஓகே ஸோ மக்கள் கையில் நிறைய பணம் இல்லை டியூ டு திஸ் லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஸோ டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த குட்ஸுக்கு எல்லாமே வந்து டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்போ டிமாண்டு டிக்ரீஸ் ஆகும்போது ப்ரைஸும் வந்து டிக்ரீஸ் ஆகணும் ஓகே ஸோ விலையும் வந்து பொருட்களுடைய விலையும் வந்து குறையணும் ஆனால் இங்கே இப்படி நடக்கலை ரைட் ஸோ இங்கே வந்து ப்ரைஸ் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியில் ப்ரைஸ் வந்து இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த சாதாரண மக்கள் அக்சஸ் பண்ணக்கூடிய இந்த குட்ஸுக்கு எல்லாத்தினுடைய விலையும் வந்து இட்ஸ் இன்க்ரீஸிங் ஸோ எஸ்பெஷலி ஃபூடு பல்சஸ் மீட் மில்க் ஃபியூயல் ஸோ இதனுடைய ப்ரைஸஸ் எல்லாம் ஸோ கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இது வந்து நம்ம ஸ்டாக்ஃபுளேஷன் ஸ்டாக்னேஷன் ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் நம்ம எக்கானமி வந்து ஸ்டாக்ஃபுளேஷனை நோக்கி போயிட்டுருக்கோ அப்படிங்கிற ஒரு சின்ன அச்சத்தை வந்து எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட உருவாக்கிருக்கு ஸோ தேட்ஸ் வை திஸ் கான்செப்ட் ஆஃப் கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இஸ் இன் ஸோ டூ ரெஃபர் அபவுட் திஸ் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அண்ட் ஆல் தீஸ் பேசிக் எக்கனாமிக் டர்ம்ஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் third one which among the following correctly defines the term nuclear triad so what is nuclear triad so nuclear triad is a capability of a country's armed forces to launch nuclear missiles from land sea and air so there are few countries in the world which has the capacity to launch nuclear missiles from land sea and air and india is one of them india attained this capability in the year 2018 ஸோ ஒய் திஸ் பர்டிகுலர் நியூக்ளியர் ட்ரையர்ட் டேர்ம் இஸ் இன் நியூஸ் ஸோ ரீசெண்ட்லி ஒரு ஒரு இயர் புக்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சிப்ரி ஸோ ஹோப் யூ நோ அபவுட் திஸ் ஆர்கனைசேஷன் சிப்ரி ஸ்டாக் ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஓகே ஸோ தே ரிலீஸ் என் இயர் புக் ஸோ அந்த இயர் புக்கில் தே ஹவ் மென்ஷன்ட் எ டேட்டா அபவுட் நியூக்ளியர் வார்ஹர்ட்ஸ் ஓகே ஸோ நியூக்ளியர் வார்ஹ்ஸ் வந்து எதெல்லாம் கண்ட்ரிஸ்கிட்ட இருக்குது ரைட் சே ஃபார் எக்ஸாம்பிள் அதில் ஒரு இம்பார்ட்டண்டான டேட்டா ஒரு ஃபேக்ட் வந்து அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா சி சைனா அண்ட் பாகிஸ்தான் ஸோ அவர் நெய்பரிங் கண்ட்ரீஸ் தே ஹாவ் மோர் நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் தேன் இண்டியா அப்படிங்கிற ஒரு டேட்டாவை வந்து தே ஹவ் யூ ஆர் ரெஜிஸ்டர்ட் ஸோ தேட்ஸ் வை திஸ் நியூக்ளியர் ட்ரேட் இஸ் இன் நியூஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் யா ஓகே ஸோ தென் லுக் அட் திஸ் நியூக்ளியர் ஆர்ம்டு ஸ்டேட்ஸ் ஸோ தீஸ் ஆர் தி நியூக்ளியர் ஆம்டு ஸ்டேட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் யூஎஸ் ரஷ்யா யூகே ஃப்ரான்ஸ் சைனா india pakistan israel and north korea don't forget this then fourth question which among the following statements is are correct the central drugs standard control organization is the national regulatory body for indian pharmaceuticals and medical devices so it's correct then the cdsco derives its power from the uh, this act drugs and cosmetic acts 1940 and its rules

ரெகுலேஷன்ஸே எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறது ஸோ எந்த ட்ரக் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த கைட்லைன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுலாம் இந்த அதாரிட்டி தான் சிடிஎஸ்இஓ தென் அஃப்கோர்ஸ் டிஜிசிஐ பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க டிஜிசிஐ ஒர்க்ஸ் அண்டர் தி ஆம்பிட் ஆஃப் சிடிஎஸ்சிஓ சி தி சிடிஎஸ்இஓஓ கம்ஸ் அண்ட் தி ஆம்பிட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ஸோ திஸ் ட்ரக் கண்ட்ரோல் ஜெனரல் ஆஃப் இந்தியா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்ரூவல் ஆஃப் லைசன்சஸ் ஆஃப் ஸ்பெசிஃபைடு கேட்டகரிஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் வேக்சின்ஸ் இன் இண்டியா and it also sets the standards for manufacturing sales import and distribution of drugs in india so it's a very important authority in india then next question question number 5 which among the following countries are the members of quad grouping so quad grouping includes usa uh, in japan and india right so quad grouping uh, includes four countries actually usa japan india and australia right so this uh, quad grouping is necessarily considered as the one of the uh, grouping against china so china is not a member of quad grouping so here option c 1 3 and 4 only is the correct answer next question the rule of law index is published by so this rule of law index is published by world justice project so why this is in news uh, so india's rank is 69 so despite we are a democratic country and uh, one of the largest democratic country in the world and rule of law prevails in india we are still under very pathetic condition when it comes to rule of law ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம கிரவுண்ட் லெவலில் பார்க்கும்போது இந்தியாவுக்கு ரேங்க் வந்து எமெங்க் ஒன் டுவெண்ட்டி எயிட் கண்ட்ரீஸ் வி ஆர் ரேங்க் சிக்ஸ்டி நைன் ஸோ டென்மார்க் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து டாப்பில் இருந்தது ஸோ ஏன் இந்த ரூல் ஆஃப் லா இண்டெக்ஸ் நியூஸில் இருந்ததுன்னா ரீசென்ட்லி சி தேர் இஸ் அ எ பெட்டிஷ்னர் ஒருத்தர் வந்து ஃபை பெட்டி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தார் சுப்ரீம் கோர்ட்டில் தட் க சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும் எதுக்குன்னா ஸோ இந்தியாவினுடைய இந்த இந்த ரேங்கிங்கை ரூல் ஆஃப் லா இண்டெக்ஸில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை கவர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க திஸ் ரூல் ஆஃப் ஆஃப் லா இண்டெக்ஸ் இஸ் இஸ் இன் இன் நியூஸ் நியூஸ் தி தி ஃபாலோயிங் கரெக்ட் டிஸ்கிரிப்ஷன் ரஸ்டம் அண்ட் நிஷாந்த் சம்டைம்ஸ் சீன் ஸோ ஹியர் ஆப்ஷன் ஏ ரஸ்டம் அண்ட் நிஷாந்த் ஆர் தி அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல்ஸ் தே ஆர் ட்ரோன்ஸ் ஓகே டெவலப்டு பை DRDO defense and research and development organization then eighth question keeladi in tamil nadu is an important archaeological site as per recent excavations keeladi can be best described as so keeladi can be described best described as an important uh, sorry a, a civilized sangam period settlement so it's not a ma major trading point we can't say it as a major trading point in indo, indo roman trade

அந்த சங்கம் பீரியடில் சங்கம் பீரியட் வந்து இது வரைக்கும் லிட்ரேச்சரில் லிட்ரரி ஷோஸ் தான் நமக்கு இருந்தது சங்கம் சங்கம் ஏஜை பற்றி தட் இஸ் சங்கம் ஏஜ் வந்து ஹிஸ்டாரிக்கல் டைம் லைனில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் பிசிஇ டூ த்ரீ ஹண்ட்ரட் தட் இஸ் பிஃபோர் காமன் எரா டூ த்ரீ ஹண்ட்ரட் காமன் ஏரா

எஸ்கவேஷன் அந்த ரிமைன்ஸ்லேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி விஆர் திஸ் சங்கம் லிட்ரேச்சர் சங்கம் எரா இஸ் அ லிட்ரேட் சொசைட்டி பிகாஸ் என்ன நம்ம கண் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா வி ஹவ் ஃபவுண்ட் ஃபவுண்ட் அவுட் பார்ட்ஸ் ஓகே ஸோ பார்ட்ஸ் வித் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஸோ தேட்ஸ் வை வி கேன் கன்சிடர் இட் அஸ் அ லிட்ரேட் சொசைட்டி தென் அனதர் இம்பார்ட்டன் திங் இஸ் ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் சாதாரணமாக வாழலை அந்த மக்கள் ஸோ ரொம்ப சிறப்பாக வாழ்ந்தாங்க ஸோ தி ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஏன் ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கும் நிறைய எவிடென்சஸ் கிடச்சிருக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் வீடு கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய லிவிங் ஸ்பேஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க தென் லாங் வால்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ஃப்ளோர் கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகே ஸோ வெல் லேடு ஃப்ளோர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ தேட் ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கை தரம் அந்த மக்களுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லுது ஸோ இன்னொன்று வந்து நிறைய காப்பர் ஆப்ஜெக்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க காப்பர் தேர் அயன் இருன் ஆர் தேர் தென் வீ ஹாவ் பிரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ஸ்டில் தே ஆர் எஸ்கவேட்டிங் ஸோ இன்னும் எஸ்கவேஷன் முடிய இல்லை இட்ஸ் கோயிங் ஆன் கிளாஸ் பீட்ஸு ரைட் கிளாஸ் பீட்ஸ் ஸ்பிண்டில் ஓர்ஸ் ஓகே ஸ்பிண்டில் விவிங்க்க்கு பயன்படுத்தக்கூடிய ஸ்பிண்டில் ஓர்ஸ் ஸோ இதெல்லாமே என்ன சொல்லுதுன்னா ஸோ ஒரு ரொம்ப சிவிலைஸ்டு சொசைட்டியாக அந்த சங்கம் ஏற செட்டில்மெண்ட் வந்து இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸை வந்து நமக்கு சொல்லுது ஸோ இது வரைக்கும் நமக்கு எவிடன்ஸ் இல்லாமல் இருந்தது நவ் வி ஆர் கெட்டிங் எவிடன்ஸஸ் ஃபார் தேட் நெக்ஸ்ட்

So, this is one of the very important uh, festival which celebrates the menstruation, annual menstruation of a female goddess. So, that means it uh, celebrates the fertility. So, commonly Indian culture this menstruation or menstrual cycle is considered as a taboo, right? So, but here this is a very uh, significant uh, festival because it celebrates the menstruation of that goddesses. ரைட் தேட்ஸ் ஒய் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தென் ஏன் இது இப்போ நியூஸில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஜூன் டுவெண்ட்டி டூவில் நடத்துவாங்க பயங்கரமாக கூட்டம் கூடுவோம் இந்த டைமில் ரைட் ஸோ இந்த வருஷம் என்ன பண்ண முடியலன்னா இந்த கோவிட் நைன்டீனால் தே ஹாவ் கேன்சல்டு எவ்ரி திங் ஸோ பப்ளிக்கு இது பெர்மிஷன் கிடையாது அதை அட்டென்ட் பண்ணுறதுக்கு அந்த இந்த அம்பு பாச்சி மேளாவை அட்டன் பண்ணுறதுக்கு ஸோ ப்ரீஸ்ட் மட்டும் என்ன பண்ணுவாங்க ஸோ தே do the rituals dinner, you know, there is an announcement that's why this ambubachi bela is in news then 10th question which of the following statements is are correct Sabha is a permanent body one third of its members retire every second year so this statement is correct okay it's a permanent body not like uh, lok sabha which is a you know temporary body which uh, expires every 5 years so, of course, it is one third of its members retire every second year. Then, second one, retiring members of Rajya Sabha are not eligible for re-election. So, this statement is wrong. So, the retiring members of Rajya Sabha are eligible for re-election any number of times. Okay, they are eligible for re-election and they are eligible for re-nomination also. Then third one, election to Rajya Sabha are indirect in nature, and an open ballot system is followed while casting a vote. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட் ஓகே ஸோ ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஓப்பன் பேலட் ஓகே ஸோ நம்ம லோக்சபாவில் நடக்கிற மாதிரி ரகசிய ஓட்டெடுப்பு முறை கிடையாது இட்ஸ் அ ஓப்பன் பேலட் ஸோ அவங்க வந்து ஓட்டு இது ஓட்டுப்பட்டியில் போடுறதுக்கு முன்னாடி ஸோ ரெப்ரஸண்டேட்டிவ்ட்டை அவங்க வந்து அந்த பேலட்டை வந்து காட்டணும் ரைட் ஸோ இது எதுக்குன்னா கிராஸ் ஓட்டிங்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஓப்பன் பேலட் சிஸ்டம் ரைட் ஸோ ஹியர் ஒன் அண்ட் த்ரீ ஒன்லி ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஸோ ரீசென்ட்லி ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ் நடந்தது தட்ஸ் வை திஸ் கொஷின் இஸ் ஹியர் Next question. Consider the following statements: Government e Marketplace is a one-stop national public recruitment portal to facilitate online recruitment of common goods and services. So here, uh, this statement is correct. It's an online recruitment portal only. Uh, then GEM operates under the Ministry of Finance. So this is wrong. It do. operates under the Ministry of Commerce and Industry. Right? Don't forget this. It works under the Commerce and Industry.

குட்ஸ் குட்ஸ் அண்ட் சர்வீஸஸ் விற்கக்கூடிய எல்லா வெண்டர்ஸுமே கண்ட்ரி ஆஃப் ஆர்ஜினை மென்ஷன் பண்ணணும் குட்ஸுனுடைய கண்ட்ரி ஆஃப் ஆர்ஜினை மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டைரெக்ஷனை இஷ்யூ பண்ணியிருந்தாங்க தேட்ஸ் வை திஸ் கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் இஸ் இன் நியூஸ் ஸோ ஹியர் ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் டுவெல்த் ஒன் வித் ரெஃபரன்ஸ் டு கோல்டன் லங்கூஸ் ஸோ தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரைமேட்ஸ் ஓகே ஸோ கன்சிடர் தி ஆர் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்

ஒரு ரிசர்ச்செல்லாம் நடந்தது அபவுட் திஸ் கோல்டன் லங்கோஸ் ஸோ அதோடைய பாப்புலேஷன் இஸ் டிக்ரீஸிங் டியூ டு ஹேபிட்டட் டிஸ்ட்ரக்ஷன் அது ஒரு அவுட்கம் அந்த ரிசர்ச்லேருந்து கிடச்சிது இன்னொன்று பார்த்திங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சோஷியல் நார்ம்ஸை வந்து அந்த கோல்டன் லங்கூஸ் வந்து யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து தே ஆர் ஃபவுண்ட் அவுட் சயின்டிஸ்ட் ஓகே தென் தேர்ட்டீன்த் கொஸ்டின் விச் அமங் தி ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் அஸ் லாக்டஸ் சிங்கிள் பாயிண்ட் இன்டர்ஃபேஸ் between indian space research organization isro and everyone who wants to participate in space related activities or use india's space resources so recently there is a very important uh, news that isro is going to outsource its facilities that means uh, it's going to you know engage with private sector private companies in its space exploration activities news so adukkagave specially they have uh, established an organization that is indian national space promotion and authorization center or inspace right so don't forget this so government of india recently approved the creation of this inspace which ensures greater private participation in indian space activities okay

மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு எஜுகேஷன் செக்டர் ஸோ நம்ம வந்து நிறைய அல்டர்னேட்டிவ் வேஸை வந்து வி ஆர் யூஸிங் ஓகே ஸோ டிஸ்டன்ஸ் லேர்னிங்கை வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஆன்லைன் கிளாஸஸ் நடக்குது ஸோ வீடியோஸில் லேர்ன் பண்ணுறாங்க பிள்ளைங்க ஸோ ஸோ இதெல்லாம் இருந்தாலும் இந்த டிஸ்டன்ஸ் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து என்ன பண்ண பண்ண முடியலை அப்படின்னா சரி ஃபார்மல் ஸ்கூல்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது இந்த ரிப்போர்ட் சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸு ஸோ டிஸ்டன்ஸ் லேர்னிங் இஸ் நாட் அ சப்ஸ்டிடியூட் டு கிளாஸ்ரூம் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த எஜுகேஷன் மானிட்டரிங் ரிப்போர்ட் வந்து சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓகே ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரிப்போர்ட் என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா தெர் இஸ் எ டிஜிட்டல் டிவைட் ஓகே ஸோ இந்தியாவில் எல்லாருக்கும் என்ன இல்லைன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் கிடையாது ரைட் அப்படி இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலும் கூட ப்ராப்பர் யூனோ கவரேஜ் கிடையாது ப்ராப்பர் இக்யூப்மெண்ட் கிடையாது அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ராப்பர் ஸ்கில்ஸ் இல்லை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்னோடய டீச்சர்ஸுக்கு வந்து ஸ்கில்ஸ் இல்லை டெக்னாலஜி ஸ்கில்ஸ் இல்லை ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த குளோபல் எஜுகேஷன் மானிட்டரிங் ரிப்போர்ட் வந்து மென்ஷன் பண்ணுது ரைட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த டைமில் சி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் எஸ்பெஷலி பிளைண்ட் அண்ட் டஃப் ஸோ அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஸோ எஜுகேஷன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா லேர்னிங் டிசபிலிட்டிஸ் உள்ளவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ரைட் தென் புவர் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து வெறும் லேர்னிங்கான ஸ்பேஸ் மட்டும் இல்லை புவர் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தே ஆக்சஸ் ஃப்ரீ மீல்ஸ் ஃப்ரம் தி ஸ்கூல் ஸோ இந்த லாக்டவுனால் கொரோனா பேண்டமிக்னால் இது வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு ஃப்ரீ மீல்ஸை ஆக்சஸ் பண்ணுறது அஃபெக்ட் ஆகிருக்கு தென் ஃப்ரீ சானிட்டரி நாப்கின்ஸ் ஸோ விமென்ஸ் கேர்ள்ஸ் சில்ட்ரன் வில் கெட் ஃப்ரீ சானிட்டரி நாப்கின்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் அது வந்து அஃபெக்ட் ஆயிருக்குது நிறைய இடங்களில் ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்ரப்ஷன்ஸ் வந்து இந்தியாவை பொறுத்தவரை இந்தியன் இந்தியா ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த குளோபல் எஜுகேஷன் மானிட்டரிங் ரிப்போர்ட் வந்து மென்ஷன் பண்ணுது ஸோ இதுக்காக ஒரு கலெக்டிவான ஆக்ஷன் வந்து வேணும் அப்படி இருந்தால் தான் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம டேக்கிள் பண்ண முடியும் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த குளோபல் மானிட் எஜுகேஷன் மானிட்டரிங் ரிப்போர்ட் சொல்லுது ரைட் நெக்ஸ்ட் கொஷின் ஃபிஃப்டீன்த் ஒன் த நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் இஸ் எ கான்ஸ்டியூஷனல் பாடி நோ திஸ் இஸ் ராங் இட்ஸ் நாட் அ கான்ஸ்டியூஷனல் பாடி Uh, it's a statutory body. Okay, so th this was established by this Act, Commission for Protection of Child Rights Act 2005. So it's not a constitutional body, constitutional body na constitution la mention banir, right? So, constitutional mention body is a constitutional body, but this is a, just a statutory body, okay, which is established by an act of the parliament. Then it falls under the administrative control of the Ministry of Women and Child Development. This is correct. Third one, the Commission's mandate is to ensure that all laws, policies, programs, and administrative mechanisms are in concerns with the child rights perspective as enshrined in the Constitution of India and, and also the UN Convention on the Rights of the Child. So, do refer about this UN Convention on the Rights of Child. So, this is also correct. So, option D 2 and only 2 and 3 only is the correct answer. Next one, the Nagara the dravida and the vesara are the so this is a previous year question right so all these three are the main styles of indian temple architecture so do refer about this architectures nagara dravida and vesara and learn about the differences between them okay then 17th one which of the special following special powers have been conferred on the rajya sabha by the constitution of india so Rajya Sabha has a very important special power, that is to pass a resolution empowering the Parliament to make laws in the state list. A very important power; it's a special status granted to Rajya Sabha, and to create one or more all India services, right? So here, uh, this resolution must be passed by two thirds of majority. Okay? So that means two thirds of members present and voting so this is also important in exam point of view 2/3rd third, third of members present and voting okay next question which of the following leaf modification occurs or occur in desert areas to inhibit water loss so all the three hard and waxy leaves tiny leaves or no leaves

So, here option D, 1, 2, and 3 is the correct answer. 19th one, which of the following statements regarding laterite soils of India are correct? This is also a previous year question. So, they are generally red in color, they are rich in nitrogen and potash, they are well developed in Rajasthan and UP, tapioca and cashew nuts grow well on these soils. So, here uh, they are generally red in color, okay. So, in our district, the soil it is mostly laterite soil. Then they are rich in nitrogen and potash. No, laterite soils are poor or deficient in nitrogen and potash. Uh, then they are well developed in Rajasthan and UP. No, in Rajasthan you can find desert soil mostly. Uh, and in UP you can find alluvial soil. Right? Uh, this uh, laterite soil can be found in the southern states. Karnataka, Andhra Pradesh uh, is widely distributed in these states. Karnataka, Andhra Pradesh, uh, Kerala and Tamil Nadu. Right? So this, is, this statement is wrong then this is correct tapioca and cashew nuts grow well on this soil so namaku namma district compare district compare so tapioca and valarum tapioca na marichini cashew nuts okay so fine so here option c 1 and 4 is the correct answer 20th question quit india movement was launched in response to so this movement was launched in response to cripps proposals see uh, cripps mission came to india in 1942

ஸோ அதனால் இந்தியாவுக்குன்னு சொல்லி சில கான்ஸ்டியூஷனல் ப்ரப்போசல்ஸோடு இங்கே வந்தாங்க ஸோ இதே ப்ரப்போஸ் டொமினியன் ஸ்டேட்டஸ் ஃபார் இந்தியா ரைட் அண்ட் தி நெக்ஸ்ட் திங் இஸ் தி ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் பிரிட்டிஷர்ஸ் ரெக்கக்னைஸ்ட் எ ஃபுல்லி இந்தியன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஸோ முழுவதும் இந்தியன்ஸே அதனால் அமைஞ்ச ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இந்தியாவுக்கான கான்ஸ்டியூஷனை உருவாகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக இந்த கிரிப்ஸ் ப்ரப்போசல்ஸ் வந்து ப்ரப்போசல் வந்து முன் வச்சது பட் ஸ்டில் இட் வாஸ் ஃபெயில்டு இட் வாஸ் நாட் அக்செப்டட் கிரிப்ஸ் ப்ரொபோசல்ஸ் வாஸ் நாட் அக்செப்டட் பை இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆர் முஸ்லீம் லீக் ஆர் எந்த ஆர்கனைசேஷனுமே அக்செப்ட் பண்ணலை அன்றைக்கி நேஷனல் சினாரியோவில் ப்ராமினெண்டாக இருந்த எந்த ஆர்கனைசேஷன்ஸுமே இந்த கிரிப்ஸ் ப்ரொப்போசல்ஸ் அக்செப்ட் பண்ணலை ஸோ கிரிப்ஸ் மிஷன் ஃபெயில்டு அண்ட் இட் ரெசல்டட் இன் தி யூனோ குவிட் இண்டியா மூமெண்ட் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் ஃப்ரீடம் மூமெண்ட்டில் அது ரெசல்ட் ஆச்சு ஸோ இட் வாஸ் ஸ்டார்டட் இன் நைன்டீன் ஃபார்ட்டி டூ ரைட் So that's all about this video. Thank you for watching. If you have any doubts or queries regarding civil services, kindly contact as in this address. So kindly subscribe to this channel for more videos like this.